वेलकम टू लाइफ टिप चैनल वनक ने नम्बर चेनल इनकी इड्ली सांबार से पापो नाम और कप तोर मूणु विशिल वेग वे वो नम्बर चेनल नहीं सब्सक्रेबा मरकाम उड़े सब्सक्रेबूंग इड्ली सांबार से नम्बर चिन्वंगयम तकाली करवेपिल पचमि कैरट उलगुम उल கேரட்டையும் பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளியும் வெட்டி வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் கத்தரிக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் கத்தரிக்காயும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கத்தரிக்காய் இல்லை, அதனால் நாங்கள் எடுத்து வைக்கலை. தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்குவோம். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு, அதில் எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் தாளிக்கிறதுக்கு. அதில் இப்போ கடுகு போடுறோம், கடுகு போட்டு இதை இப்படியே தாளிப்போம். கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், அதையும் வதக்கிட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோன்னே இந்த ரெண்டு பச்சை மிளகாயும் இதில் போடுறோம். இதோட இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போடுவோம். லேசாக அப்படியே வதக்கிக்கணும். அதோட இப்போ வெட்டி வச்சுருக்க கேரட்டை போடுறோம். அதோட உருளைக்கிழங்கையும் போட்டுக்கிடுங்க. ரெண்டும் ஒன்றா போட்டாச்சு. அதை கொஞ்சம் சும்மா ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், கொஞ்சம் வதக்கிடுங்க. வதக்கணத்தோட நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே வதக்கிக்குவோம். இப்போ வதக்கினத்த ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதோட மிக்ஸ் பண்ணுறோம். இதோட நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடுங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ அதை ஒரு கிண்டி கிண்டிட்டு குக்கர் எடுத்து மூடிடுறோம். ஒரு மூணு விசில் வந்தால் போதும். இப்போ வந்துருச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நம்மளுக்கு இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் இப்போ இட்லி ஊற்றி நம்ம சாப்பிடலாம், நல்லா சுவையாக இருக்கும் இந்த சாம்பார். நன்றி, வணக்கம்.